ஃபேவரட் கலரில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சின்னதாக ஒரு பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெருசாக இல்லை. கமெண்ட்ஸ் நிறைய பேர் மாலி ப்ரீடிங் பற்றி, மாலி ஃபிஷ் பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாலி ஃபிஷ் வாங்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வர பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை பஞ்சனால் பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ எடுக்க முடியல போன இடத்த. அதனால் என்ன பண்ணேன்னா, அதில் எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் விஷுவல்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த விஷயம் உங்களுக்கு அதனால் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம், மாலி தான் வாங்கியிருக்கோம். இதோ இதை பற்றியான டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் இனி நான் அப்லோட் பண்ணுறேன். இனி மாலி ப்ரீடிங், ஸோ ஆல்ரெடி இது ப்ரீட் ஆகி நல்லா குட்டி போடுற நிலைமையில் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் தான், இது பெரிய கஷ்டம்லாம் இல்லை ப்ரீடிங். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இனி நம்ம இதை போய் இப்போதைக்கு நம்ம இதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு நம்ம இதை ஒரு சேஃபான பிளேஸில் விட போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு டேங்க் செட் பண்ணல. அதை டேங்க் செட் பண்ணுற வீடியோலாம் இன்னொரு நாள் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இப்போதைக்கு ஒரு இடத்துல உள்ளலாம். நம்ம மீனை ஸ்ட்ரைட்டாக விட போகிறது கிடையாது. முதல்ல நம்ம இதை டெம்பரேச்சர் செட் ஆகுறதுல நம்ம இப்போதைக்கு இதை கப்பி டேங்கில் தான் வைக்க போகிறோம். வேறு எந்த டேங்கில் வச்சாலும் சேஃப் கிடையாது. நம்ம கப்பி டேங்கில் சும்மா இப்படி இப்போதைக்கு நம்ம விட போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டை விட போகிறது கிடையாது. இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம விட போகிறோம். மீன் வாங்கிட்டு வந்ததுமே டப்பா டிப்பின்னு விட்டுறாதீங்க. அது ஒரு பெரிய தப்பாக இருக்கும். மீன் டெட் ஆயிரும். நம்மளுடைய கப்பி ஓரளவுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு குவாலிட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. நல்ல க்ரோத்து காட்டுது திருப்பியும். இன்னும் அந்த பூனை பிடிக்காமல் இருந்தால் சரி தான். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல குவாலிட்டி ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் பெரிய சைஸாக ஆகிட்டுருக்கு. மாலி இறக்கி விட்டோம், இதில் இறக்கி அத்தனை கப்பியும் சாப்பிட்றோம். அவ்வளோ பெரிய வாயுவில் கப்பியாக இருக்குது. சரி, அவ்வளோ பெரிய வாயுவில் மாலியாக இருக்குது. நம்ம கப்பி டேங்க் நிலமை இது தான். ஸோ இதுக்கு இனி இதை விடுறது முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். அதை எடுத்துகிட்டு வரலாம். முதல்ல நம்ம அதில் விட போகிறது கிடையாது, நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே தான் விட போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, அதில் விட்டோம்னா அதில் இறக்க கப்பி ஃப்ரை எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம இதில் சின்ன சின்ன ஹோல் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளாடி போயிடும். இந்த ஹோலை எப்படி அதை அடைக்கணும், அடைச்சிட்டு இதில் தான் நம்ம விட போகிறோம். இதை வச்சுட்டோன்னா இது ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், மீன் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். எனக்கு தெரிஞ்சு அதை விட சேஃபஸ்ட் வே நம்ம சிச்சிலி டேங்கில் இதை வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். கப்பி டேங்கை விட ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிச்சிலி டேங்க் தான் அதை விட சின்னதாக இருக்குது. ஸோ பெஸ்ட் ஐடியா என்னென்னா, சிச்சிலி டேங்க் வைக்கிறது தான். வெளியே போனால் சிச்சிலிட் சாப்பிட்றோம். நம்ம சிச்சிலி டேங்க்லேயே வைக்கலாம். அந்த கேப் ஓட்டை மட்டும் இன்னும் ஏதாவது வச்சு சுற்றி அடைச்சிடலாம். அடைச்சிட்டு நம்ம இதுக்குள்ளேயே வச்சிடலாம். ஏன்னா அங்கே விட்டோன்னா கப்பி அவ்வளோ ஃப்ரைஸும் போயிடும். அந்த ஓட்டை அடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி துணியை யூஸ் பண்ணி அதை சுற்றி விட போகிறேன். அப்போ தான் மீன் வெளியே போகாமல் இருக்குது. எல்லாமே உடஞ்சி தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் உடைக்காமல் இதை ஓட்டை அடைக்க பார்க்கணும். ஜஸ்ட் அப்படி சுற்றி விட்டுறேன், அவ்வளோதான். கொஞ்சம் லெந்தாக விட போகிறேன், வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏதோ பண்ண ட்ரை பண்ணோன்னா இது உடஞ்சி போகிறதுக்கு, இன்னும் உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதை வாங்கி, தண்ணீரே போட்டு வச்சுருக்கிறது. மேக்ஸிமம் டைம் தண்ணீர் தான் இருக்குது ப்ரீடிங் அது இதுன்ட்டு. அதனால தான் இது இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகிருக்கு. 2 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இருக்க ஹோல்லாம் அடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இங்கே ஒன்று இருக்கா. இது வழியாக மீன் போகாமல் இருந்தால் சரி தான், போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நஷ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு தான் நஷ்டம் நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்த அடைச்சி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் போகாது, தண்ணியில் போட்டால் இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. எவ்ரி திங் எக்ஸ்பெரிமெண்டல், முயற்சி செய்வோம், அவ்வளோதான். ஓ, இங்கே ஒரு இருக்குது. 2 வாட்டி இதை கொத்துச்சு அப்படின்னா அது
இப்படியில் போயிடும், அவ்வளோதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. இது நம்ம போய் மீன் எடுத்து உள்ளோம். ஒரு டூ டேஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இதை வைக்கணும். அதுக்கப்புறம் தான் டேங்க் செட் பண்ண முடியும். ஒரு டூ டேஸ் வாய்ப்பு இல்லை செட் பண்ணுறதுக்கு. உள்ளே ஒரு கல் எடுத்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓட்டையெல்லாம் கரெக்டாக ஆடாதுன்னு பார்க்கணும். இது கொத்திடுச்சுன்னா அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கிளாரும் இருக்குது. ரெண்டு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு, அப்புறம் ஒரு ஆரஞ்சு. எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வாங்க காரணம்னா இது எல்லா கலர்லேயுமே நமக்கு ப்ரீடு கிடைக்கும். அது ஒன்று தான், வித்தியாசமான கலரும் கிடைக்கும். நம்ம சிங்கிள் கலரில் வாங்கினா சிங்கிள் தான் ப்ரீட் எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி, பெரிய சைஸ் மாலிஸ் தான். நல்ல சைஸ் இருக்குது. ஐயோ, இந்த நம்ம மீன் சேஃப்டியாக வருது, அதெல்லாம் ரெண்டாவதுங்க. அவங்க கெட்டி தரது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிடுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவுக்க வேண்டியது இருக்குது. ஒரு சில அக்வாரியத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டிடுவாங்க. அவுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டைட்டாகவும் இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம இதை கட் பண்ணி தான் ஆகணும். இதோடைய டேங்க் இது கிடையாது, நான் சும்மா தான் விட்டுருக்கேன். இன்னும் வேறு டேங்க் செட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம செட் பண்ண டேங்குடைய ரிசல்ட்டையும் நான் இன்னும் சொல்லாதையும் சொல்கிறேன். இந்த பிளாக் பார்த்திங்கன்னா ஃபுல் குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் இந்த ஒயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான குவாலிட்டி தான், பெரிய குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஒயிட்டு மாதிரி இல்லை, சில்வர் மாதிரி இருக்குது, ஃபேடட் கலரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஓரளவுக்கு நல்ல கலராக இருக்குது, அவ்வளோதாங்க. பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இந்த மீன் அந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. சரி, இதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மாதிரியும் வச்சுப்போம். அந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இதோடைய அடுத்தடுத்து அப்டேட்டட் வீடியோஸ், இதுக்கு டேங்க் எல்லாமே நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு ப்ரீடிங் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கேருந்து ஜம்ப் பண்ணுமான்னு தெரில. ஜம்ப் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான், உள்ளே இருக்க ஃப்ரைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். ஜம்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் சேஃப், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு டூ டேஸ் அப்படி இருந்தால் போதும். மாலிஃபிஷ், மாலிஃபிஷ் பற்றி சொல்லணுன்னா அது ஒரு ரொம்ப வருஷமாகவே எல்லாராலையும் ஈஸியாக வளர்க்க முடிஞ்ச ஒரு ஃபிஷ்னால் மாலிஃபிஷ் தான். அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது ஈஸியாகவே ப்ரீட் ஆகும், தானாக ப்ரீட் ஆகும். என்ன வேணாலும் அதுவே, தண்ணி டெம்பரேச்சர் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபீடு கரெக்டாக கொடுத்தாலே போதும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மீன்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்மளால் ப்ரீட் பண்ணி வளர்க்க முடிஞ்ச மீனுனால் அந்த மாலி, பிளாட்டி, கப்பி இந்த மாதிரி மீன்கள் தான். இப்போவும் மாலியில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறது சாதாரண வெரைட்டி தான். ஒருத்தங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு தேவையான கலர்ஸ்லேயும் ஃபிஷஸ் வாங்கியிருக்கோம். இதை நம்ம ஏன் மிக்சடாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதில் எல்லா கலர்லேயுமே நமக்கு எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனி கலராக எடுக்க முடியும். நீங்கள் இதே சிங்கிள் கலரில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் மட்டும்தான் கிடைக்கும் ப்ரீடில். அதான் இதோடைய நான் வாங்கினதுக்கான ரீசன். ஓ, இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷார்ட் ஃபிலிம்க்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஷார்ட் ஃபிலிம் சம்மந்தமாக. அதையும் ஒன்று போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.